பாகிஸ்தானை புலந்து கட்டிய இந்திய அணி உலகையே உலுக்கி எடுத்த மரணத்தனமான மேட்ச். இந்தியா அபார வெற்றி. அதாவது கிட்டத்தட்ட இந்த உலகமே எதிர்பார்த்த ஒரு கிரிக்கெட் போட்டி தாங்க இன்னைக்கு நாளில் நடந்துச்சு. அதுவும் சாதாரணமாக கூட நடந்து முடியலங்க. எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அத்தகைய எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டியே ரசிகர்களை திருப்திப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஆமாங்க, அதற்கு காரணம் இந்தியா பாகிஸ்தான். இந்த பேரை கேட்டாலே ஒரு விதமான எதிர்பார்ப்பு அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுக்குமே ஏற்பட்டுவிடும். அதாவது தற்போது நடந்து வரும் ஆசிய கோப்பை தொடரின் சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் விளையாடி வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த போட்டி மழையால் பாதிக்கப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டு ரிசர்வ் டேவான இன்றைய தினம் மீண்டும் தொடங்கப்பட்டது. அதுவும் நேற்றைய தினம் எந்த இடத்துல போட்டி நிறுத்தப்பட்டதோ அந்த இடத்துல இருந்தே இன்னைக்கு போட்டி தொடங்கியது. நேற்று இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயித்த பாகிஸ்தான் அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செய்ய, அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய நம்ம இந்திய அணியிலோ ஓப்பனிங் இறங்கிய நம்ம சுப்மன் கில்லும் ரோஹித் சர்மாவும் பாகிஸ்தான் பவுலர்களை போட்டு பொல பொலன்னு பொலந்துட்டாங்க. அதுவும் யாரை, இந்த உலகமே பார்த்து மிரண்டு போகிற அளவுக்கு பேய்த்தனமாக பந்து வீசி கொண்டிருந்த சாகின் அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப், நசீம் சாம்னு இந்த முக்கியமான மூணு பவுலர்களை போட்டு பொலந்திருக்காங்க நம்ம இந்திய அணி. அதாவது இந்த மூணு பேரில் ஒருத்தர் பந்து வீசினாலே அது எப்பேற்பட்ட பேட்ஸ்மேனுக்கும் நட்டு கலன்றோம். ஆனால் இந்த மூணு பேருமே ஒரே அணியிலிருந்து வீசும்போது எதிரணியால் என்ன பண்ண முடியும்னு கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பலரும் பேட்டி கொடுத்துட்டு இருந்தப்போ தான் இந்த சம்பவத்தை செஞ்சு விட்டுருந்தாங்க நம்ம இந்திய அணி. அதன் பிறகு நேற்றைய நாளில் 24 ஓவர்களில் 2 விக்கெட்டை இழந்து 147 ரன்கள் எடுத்திருந்தப்ப மழை குறுக்கிட்டு மழையால் போட்டி தடைப்பட்டு ரிசர்வ் டேவான இன்று இந்த போட்டி மீண்டும் தொடங்க, எப்பாடே இதுக்கு நேத்தே பரவாயில்லாடான்னு பதறிட்டாங்க நம்ம பாகிஸ்தான் பவுலர்கள். ஆமாங்க, இன்னைக்கு நாளில் நம்ம விராட் கோலியும் கேஎல் ராகுலும் சேர்ந்து சிந்தாமல் சிதறாமல் பாகிஸ்தான் பவுலர்களை அக்கு வேறா ஆணி வேறா பிரி பிரின்னு பிரித்து உலகக்கோப்பைக்கு புது ஸ்குவாடு ரெடி பண்ணிட்டு வாங்கப்பான்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு பேரும். ஏன்னா இன்னைக்கு போட்டியில் நம்ம விராட் கோலி ஒரு 122 ரன்னு, கேஎல் ராகுல் ஒரு 111 ரன்னுன்னு அடிக்க அதன் விளைவு 50 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு 356 ரன்கள் எடுத்திருந்தாங்க இந்திய அணி. பின்னர் இதனை சேசிங் பண்ண கிளம்புறங்கன்னா பாகிஸ்தான் அணியிலோ 11 ஓவர்லேயே பாபர் அசாம், இமாம் உலகக்குன்னு இந்த ரெண்டு முக்கியமான விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 44 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்த போது மழை குறுக்கிட போட்டி திடீரென தடைப்பட்டது. ஆனாலும் கவலையே வேணாங்க, இனிமே மழை நின்று போட்டி ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலைனாலும் இந்திய அணி தான் இந்த போட்டியில் வின்னு. ஏன் அப்படின்னா இந்த போட்டி தொடர்ந்து நடைபெற்றால் இந்திய அணி தான் வின்னு. ஒருவேளை மழையால் இந்த போட்டி தொடர்ந்து நடைபெறாமல் போனாலும் கூட ரெண்டாவதாக பேட்டிங் பிடிச்ச பாகிஸ்தான் அணி இப்போ 5 ஓவரை ஃபேஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 5 ஓவரை ஃபேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 11 ஓவர் விளையாடிட்டாங்க. அதனால் டக்வத் லிவிஸ் முறை இப்போ உள்ளே வந்துடும். அப்படி பார்த்தாலும் கூட இந்த 11 ஓவருக்கு கிட்டத்தட்ட 90 ரன்கள் கிட்ட பாகிஸ்தான் அணி எடுத்திருந்தா தான் பாகிஸ்தான் அணி வின்னாக முடியும். ஆனால் இவங்க அடித்ததோ வெறும் 44 ரன்னு தான். ஸோ இந்திய அணி இப்போவே வின்னு தான். ஆக மொத்தம் இந்த போட்டியில் இந்திய அணி ஜெயிச்சு ஆல்ரெடி 2 மணி நேரம் ஆச்சு. சரி, நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.